நல்லூர் மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு திட்டம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அடுத்த நல்லூரில் மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப்பள்ளி உள்ளது. பழமை வாய்ந்த இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் உலகெங்கிலும் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பொறுப்புகளில் உள்ளனர். இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் ஆலங்குளத்தைச் சேர்ந்த ஜாகீர் ஹுசேன், சென்னையைச் சேர்ந்த செல்லச்சாமி, தென்காசியைச் சேர்ந்த முத்துசாமி ஆகியோர் கூட்டு முயற்சியால் நல்லூர் மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா நடத்த திட்டமிட்டுள்ளனர். வரும் ஆகஸ்ட் 14 பள்ளி நிர்வாகத்தின் ஒத்துழைப்புடன் முன்னாள் மாணவர்கள் சந்திக்கவும், முன்னாள் மாணவர்கள் தங்கள் பள்ளி காலத்தின் நினைவுகளை அசை போடும் வகையில் அவர்களின் கவிதைகள் கட்டுரைகள் அடங்கிய மலர் வெளியிடவும் திட்டமிட்டுள்ளனர். இதுகுறித்து மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர் ஜாகீர் ஹுசேன் கூறுகையில், அன்பார்ந்த என்னுடன் நல்லூர் மேல் திருநெல்வேலி உயர்நிலைப் பள்ளியில் 1966-1967 இறுதி தேர்வு வரை எழுதி தேர்ச்சி பெற்றவர்களும் தேர்ச்சி பெறாத மாணவர்களும் உலகத்தில் மூளை முடுக்குகளில் எங்கெல்லாமும் இருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் நாம் ஒரு வேண்டுகோள். நான் தங்களுடன் படித்த பழைய மாணவன். நான் எனது முயற்சியால் நமது பள்ளியில் 2 நமது பழைய நண்பர்கள் குடும்பத்துடன் சந்தித்தோம். 3 சந்திக்க வேண்டும் என்று அவர்களுடன் இருந்தோம். ஆனால் கொரோனா வந்து நம்மை எல்லாம் கொடூரத்தில் ஆளாக்கி சந்திக்க முடியாது செய்துவிட்டது. இனி இந்த ஆண்டு, அதாவது 2022 ஆகஸ்ட் 1 நாம் எல்லாம் ஒன்று கூட வேண்டும் என்று ஒரு கமிட்டி அமைத்திருக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாரும் மூல முடிவில் எங்கு இருந்தாலும் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கீழ்கண்ட 3 தொடர்பு கொள்ளவும். நம்மளுடன் படித்த, நமக்கு கற்பித்து தந்த ஆசிரியர் சங்கரநாராயணன் என்பவர் மட்டும் தென்காசியில் இருக்கிறார் உயிருடன். அவரை நான் போய் பார்த்திருக்கிறேன், சந்தித்திருக்கிறேன். அவர் போன தடவை வர வேண்டும் என்று எவ்வளோ ஆசைப்பட்டார், வர முடியாமல் போய்விட்டது. இந்த முறை கண்டிப்பாக தாங்கள் எந்த வேலை இருந்தாலும் சரி நமது பள்ளி பருவத்தை சந்தித்து நாம் ஒன்று கூடி ஒரு நாள் உற்சாகமாக கொண்டாட, 3 உங்கள் வேலைகளை நிறுத்திவிட்டு ஓடோடி வரவும். எங்கு எனது வீட்டுக்கல்ல, சத்திரத்துக்கல்ல, கல்யாண மண்டபத்துக்கல்ல, நாம் கல்வி கற்ற பள்ளிக்கூடத்துக்கு தான். மேலும் நாம் பள்ளி மாணவர்களுக்கு சேர்ந்து ஒரு ஆல்பம் மாதிரி ஒரு புக்கு, அதாவது ஒரு புத்தகம் வெளியிடலாம். ஒரு மலர், மலரின் தலைப்பு நீங்கா நினைவுகள். நமது பள்ளியில் படித்த வாழ்நாளை, பழைய நினைவுகளை தங்களால் முடிந்தளவு ஒரு கதையை கட்டுற மாதிரி எனக்கு கீழ்கண்ட 3 தருகிறேன். அந்த நம்பருக்கு அனுப்பினாலும் சரி, அல்லனா வாட்ஸ்அப்பில் அனுப்பினாலும் சரி, நாங்கள் அதை வந்து ஒரு புக்காக வெளியிட்டு, நாம் மலர் வெளியிட்டு அந்த மலரின் நமக்கு ஆதாயம் கிடையவில்லை, நமது சன்னதிகள், நமக்கு பின்னால் பயிலும் சன்னதிகளும் இந்த மாதிரி மாணவர்களாக இருந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுவதற்காக அந்த மலர் வெளியிட ஆசைப்படுகிறேன். ஆகஸ்ட் 1 நாம் கண்டிப்பாக கூடுவோம். இருந்தாலும் நாம் பழைய பண்பாடுகளும் அதே பள்ளியில் பல நினைவுகளை மீண்டும் மீண்டும் நாம் நினைவு கூர்ந்து நமது சன்னதிகளுக்கும் வருங்கால சன்னதிகளுக்கும் தெரியப்படுத்த ஆசைப்பட்டு எல்லோரும் ஒன்று கூட வேண்டும் என்று பணிவுடன் வேண்டுகொள்கிறோம். எல்லோருக்கும் எனது அன்பு கலந்த நன்றி, வணக்கம்.